ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுதீர். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எப்படி கட் பண்ணுறது, அதாவது எப்படி கட் பண்ணி தனியாக எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போகிற வீடியோ உடனே உடனே வந்து சேரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைல் மெனு இருக்கும். ஃபைல் மெனில் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓப்பன் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு எந்த பிக்சர் எந்த லொக்கேஷன் இருக்கோ ஓகே கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கேன். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எப்படி கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ரெண்டு வழி இருக்குது. நெக்ஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா, குயிக் செலெக்ஷன் டூல், அதாவது ஃபோர்த் ஒன் இருக்க குயிக் செலெக்ஷன் டூல், டபுள்யூ இல்லை ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூல் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் வர அப்போ பார்த்துங்க. இதோ இதுதான் ப்ளஸ் ஐக்கான். இது வந்து உங்களுடைய சைஸ், அதாவது சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அதாவது இந்த ப்ரெஷ்ஷோட சைஸு நான் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் இது ஓகே. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது இதை ட்ரா பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணி எங்கள் பிளேஸில் செலெக்ஷன் வேணுமோ அங்கே ட்ரா பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுவாக ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா குயிக் செலெக்ஷன் ஆகிடுச்சு. இது ஈஸியான மெத்தட் தான். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை ரீஃபைன் எட்ஜ் பண்ணோம். ஜஸ்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரீஃபைன் எட்ஜ். ஜஸ்ட் அது ஓகே கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதில் இப்படி இருக்கும் கலர், அதாவது கலராக வரும். அதாவது நம்ம இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துக்கலாம். ஒயிட்டு அது நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். ஜஸ்ட் ஓகேவாக இருந்தால் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் பிளாக் கொடுக்குறேன். ஆ ஓகே. ஜஸ்ட் இப்போ நம்ம இதில் ஏர் எங்கே வேணுமோ அங்கே ட்ராப் பண்ணுறேன். ஜஸ்ட் ப்ரெஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நான் எஜ்ஜில் மட்டும் எங்களுக்கு எந்த இடத்துல ஏர் மிஸ் ஆகுதோ அங்கே எஜ்ஜில் மட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்கள். ஆ ஓகே. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துரும். ரீஃபண்ட் பண்ணி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் மிஸ் ஆன ஏர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து குயிக் செலெக்ஷன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்கள் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். செலெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கமெண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கனா தான் கட் ஆகும். ஜஸ்ட் கட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட், அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் ஜெட் கொடுத்துக்கிறேன், டி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பென் டூலை வச்சு செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பென் டூலை வச்சு செலக்ட் பண்ண போகிறோம். ஜூம் பண்ணிவிட்டு, அதாவது இது கொஞ்சம் லேட் ஆகும். டாட் வச்சு அப்படியே எடுத்தியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அங்கே செலெக்ஷன் பண்ணிக்க. நான் சும்மா ரஃபாக பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மிஸ் பண்ணிடாதீங்க. செலெக்ஷன் ஆப்ஷன் ஓகே கொடுங்க. மேக் ஏ செலெக்ஷன் அண்ட் மேக் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண லேயர், செலக்ட் பண்ண பாயிண்ட் அவுட்டை அதை செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே கொடுக்குறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஹேர் வந்து கரெக்டாக நம்மளால் கட் பண்ண முடியாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூலை வச்சு தான் பண்ண முடியும். அதை மைனஸ் ஐக்கானை யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மைனஸ் பண்ணுங்கள். அது மேலே ஒரு ஓவர் ஃப்ளோ பண்ணினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். நான் ஜஸ்ட்டு ரஃபாக தான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கமெண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனா தான் கட் ஆகும். அது மைண்டில் வச்சுங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரஃபாக கட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் சும்மா லைட்டாக ஒரு கலர் ஆட் பண்ணுறேன். ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த ரெண்டு வழியில் கட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ தான் உடனே வீடியோ போட முடியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.